டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சிருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-45-96-44. நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவிச்சரவனே வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக அந்த பிசிஓடி தைராய்டுக்கான கேள்விகள் பல வந்திருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் டாக்டர்ஸ் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்களோட வெயிட் என்ன அப்படின்றத முதல் கேள்வியாக இருக்குது. ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுனால பிசிஓடி வருதா, இல்லை பிசிஓடினால வெயிட் கெயின் வருதான்றதும் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம். பேசலாம். ஓகே. இப்போது நம்மளுடைய உடம்பு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸும். நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு சீராக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நடந்துட்டுருக்கு. முக்கியமாக வந்து நம்மளுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அந்த ஆர்கன்ஸில் வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு அந்த ஆர்கன்ஸே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு வெயிட் ரொம்ப அதிகரிச்சுது, உடல் பருமன் வந்து என்ன காரணங்கள்னால நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முக்கியமாக நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும், அதுக்கப்புறமா வந்து உணவு முறைகள் வந்து சரியாக எடுத்துக்காமல் அதிக அளவில் நெய் கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் எடுத்துக்கிறது, மாமிசம் இறைச்சி இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வெயிட் போட்டுச்சு அப்படின்னாவே பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து சரிவர வரலை அப்படின்னாலும் தொடர்ந்து வெயிட் போடும். ரெண்டுமே வந்து காமனாக வந்து 50-50% வந்து ஒவ்வொரு ஃபீமேல்ஸ்லேயும் காணப்படும். அதே மாதிரி இப்போ முதல் காலங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, யாருக்குமே வந்து அந்த ஓவரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையை சுற்றி நீர்க்கட்டிகள், இதுதான் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முதல் காலங்களில் இருக்காது. என்ன அப்படின்னா, கீரை வந்து தவறாமல் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ஃபுட் டயட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி முதல் காலங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பார்ப்பாங்க. ஒரு தண்ணி தூக்கிட்டு வரணும் அப்படின்னா கூட இடுப்பில் வச்சு, குடத்தை வந்து இடுப்பில் வச்சு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு வருவாங்க. அதுவும் ஒரு 1-2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்புகள், அதே மாதிரி இடுப்பு பகுதிகளில் உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா வலிமையாக இருந்தது. அதே மாதிரி இடுப்பு எலும்பும் நல்லா வலிமையாக இருந்தது. அப்படி இருந்த டயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் அதிகமாக வந்து இருந்ததில்லை. இந்த மாதிரி பிசிஓடி, இல்லை இந்த குழந்தையின்மை பிரச்சனை, இல்லை தைராய்டோ, இல்லை ஒபிசிட்டியோ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ அதிகமாக வந்து இருந்தது கிடையாது. இப்போ தான் நம்மளுக்கு நிறையா இருக்குது. காரணம் ஒரு முக்கியமான காரணம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதிக அளவில் நம்ம பிராய்லர் சிக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு பிசிஓடி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிராய்லர் சிக்கன்ஸ் எல்லாத்தையும் வளர்க்குறதுக்காக ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இன்டைரக்டாக வந்து நம்மளுடைய ஓவரியை வந்து நம்மளுக்கு தாக்கும்போது நம்மளுக்கு பிசிஓடி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போது ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து, இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு சர்வே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து 75% வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஓவரியில் வந்து பிசிஓடி சேஞ்சஸ் வந்து இருக்குது. மீதி ஒரு 25% பீப்புள்ஸ் தான் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரேப்பிடாக நம்மளுக்கு வந்து பிசிஓடி சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் வருது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து உணவு முறைகள் வந்து நம்மளுக்கு சரியாக எடுத்துக்காததுனால. எல்லா உணவுகள்லேயும் நம்மளுக்கு பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஆட் பண்ணி போடுறதுனாலையும், ஃப்ளேவர்ஸ் ப்ளஸ் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸாக வந்து நம்ம உணவு முறைகளில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இன்டைரக்டாக அது எல்லாமே நம்மளுக்கு ஓவரியை தாக்கி நம்மளுக்கு பிசிஓடி சேஞ்சஸ், பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், நீர்க்கட்டிகள், நம்மளுக்கு அந்த கருமுட்டையை சுற்றி நீர்க்கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ப்ளஸ் நம்ம உடல் உழைப்பும் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணம். சேர்ந்து எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஓவரியில் போய் நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டு, கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வராமல், பீரியட்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போது இந்த மாதிரி வந்து பிசிஓடி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கருமுட்டையை சுற்றி நம்மளுக்கு நீர் வந்து கோர்த்துட்ருக்கு, நீர்க்கட்டிகள் மாதிரி நம்மளுக்குள்ள ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து
ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலாக 30 டேஸ் ஒன்ஸ், 35 டேஸ் ஒன்ஸு தள்ளி தள்ளினாலும் வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மாத்திரைகள் வந்து போட்டால் மட்டுமே வர ஆரம்பிக்கும், அதாவது மெடிசின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் வர ஆரம்பிக்கும், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணால் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷனில் இருப்பாங்க. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா என்ன மாத்திரை போட்டாலும் அவங்களுக்கு வராது, 3 மாதத்துக்கு ஒருக்கு, 6 மாதத்துக்கு ஒருக்கு அந்த மாதிரி தான் பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 கிளாஸிஃபிகேஷனில் இருப்பாங்க. பீரியட்ஸ் ஒன்று வராமலும் இருக்கும், அப்படி பிசிஓடி பிரச்சனையினால் வந்தது 1 மாதம் 2 மாதம் கழித்து வந்தது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ளோ வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஹெவியாக வர ஆரம்பிக்கும் ஃப்ளோ. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து மாதம் ஃபுல்லாக 30 டேஸும் கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 15 டேஸ் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து 2 மந்த்ஸாகவே வந்து ஃப்ளோ இருக்குது, பீரியட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான், நம்மளுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு வந்து ட்ராப் டவுன் ஆகி தான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ராப் டவுன் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே உள்ளே நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியம் க்ரோத் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ப்ரொலாங்காக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஹார்மோன்ஸை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், அடுத்து வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும், எண்டோமெட்ரியம் லெவல்ஸும் வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிது அப்படின்னாவே அடுத்து வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பிசிஓடி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து இது மேஜராக வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், ஒன்று பீரியட்ஸ் வர்றது இல்லாட்டி அதிகமாக போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து முகத்தில் வந்து ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், பீரியட்ஸ் சரியாக வரல அப்படின்னா பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், 1 or 2 months வந்து 5 kgs வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஆக ஆரம்பிச்சிடும், அதிகமாக உடல் பருமன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும், ஒரு சில பேர்த்துக்கு கை கால் வலிகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்க ஆரம்பிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கை காலெல்லாம் வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எதனால் அந்த வீக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னா இந்த கர்ப்பப்பையில் வந்து கழிவுகள் எல்லாமே தங்குது அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே நம்மளுக்கு வந்து கெட்ட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிடும், அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்து நம்ம உடம்பை வந்து வீக்கமாக ஒரு மாதிரி அதப்பாக வந்து நம்மளுக்கு காணப்படும். ஸோ இந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் வந்து மொஸ்டாக் அந்த மாதிரி ஹேர் க்ரோத்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கையிலையும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும், உதட்டுக்கு மேலேயும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப பீரியட்ஸ் ஒட்டின டயத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாமிட்டிங், ரொம்ப பெயின், அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு தலை சுத்தல், மயக்கம், கிடினஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளும் சேர்த்து காணப்படும். ரொம்ப பெயின் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா வாமிட்டிங்கும் சேர்த்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு காணப்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில லேடிஸ்க்கு வந்து நார்மலாகவே அவங்களுடைய சைக்கிள்ஸ் வந்து ரெகுலராக இருந்தாலும் ஒரு சில லேடிஸ்க்கு வந்து இது நார்மலாக காமனான விஷயம். ஆனால் பிசிஓடி இருக்கவங்களுக்கும் இந்த ட்ரபிள்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான லெவலில் இருக்கும், பெயினும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த ஓவம் வந்து அந்த நீர் அந்த நீர்க்கட்டிக்குள்ளேருந்து நம்மளுக்கு வெடித்து நம்மளுக்கு வெளியே வரும்போதும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். அதே மாதிரி அஸ் யூஷுவல் பீரியட்ஸ் டைம்லையும் நம்மளுக்கு எண்டோமெட்ரியம், யூட்ரஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பல்கியாக நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாலும் அது சிதஞ்சு நம்மளுக்கு வெளியே வரும்போதும் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து லேடிஸ் வந்து அந்தளவுக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பீரியட்ஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம், எண்டோமெட்ரியம் உள்ள நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கு, ஆனால் பீரியட்ஸ் வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே போகுது, 10 டேஸ்க்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டு நம்ம பீரியட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், அதை இன்டர்மீடியட்டாக நம்ம அப்ரப்டாக நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே இந்த கழிவுகள் சேர்ந்து சேர்ந்து தான் பின்னாடி நம்மளுக்கு வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸு இந்த மாதிரி அடினோமைசஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி அதிகமான அளவில் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், நம்மளுக்கு யூட்ரஸில் செர்விக்ஸில் பாதிப்புகள் ஏற்பட்டு நம்மளுக்கு கேன்சர் வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வராது, தொடர்ந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து நிறைய மெடிசன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்காக நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறது, ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, தெராப்பி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு 40-50 இயர்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம்.
நார்மலாக நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு வரணும் அப்படின்னாவே ஹெல்த்தியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வேலைகள் மட்டும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சுட்டு உடல் பயிற்சிகள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாவே பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. பீரியட்ஸ் வந்து தொடர்ந்து ரெகுலராக ஒரு 3 to 6 months கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலும் ஓவரியில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாமே தானாகவே நம்மளுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சைனாலையும் பீரியட்ஸ் டைம் கொடுக்கக்கூடிய மருந்துகள்னாலையும் அது எடுத்துகிட்டு வரும்போது தொடர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மந்த்தும் ரெகுலராக நம்மளுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு 3 to 6 months கரெக்டாக இந்த மெடிசன்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம வந்து அப்டோமினல் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நார்மல், ஓவரி அப்பியர்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம நீர்க்கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டெம்பரரியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். இது வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்க போகிறதும் கிடையாது. பர்மனெண்ட்டாகவும் நம்மளுக்கு பிசிஓடி ஒர்க்காக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும், நம்மளுக்கு மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. பிசிஓடி வந்து அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னாலும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதனால் வந்து நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, ப்ளஸ் உடற்பயிற்சிகளும் சேர்த்து பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்ட்லேயும் ஒரு சில பேர்த்துக்கு சேஞ்சஸ் இருக்கும், தைராய்டு ஹார்மோன்ஸ்லேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கேருந்து நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வருது அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து தான் செக்ரெட் ஆகி வருது. ஸோ அப்போ அங்கே பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு ரெண்டு பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தைராய்டு இருந்துச்சுன்னா பிசிஓடியும் இருக்குது, பிசிஓடி இருக்கவங்களுக்கும் தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே கம்பைண்டாக சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் உள்ள தங்கி தங்கி அந்த கொழுப்பு சத்துக்கள், தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் தங்க ஆரம்பிச்சு தொடைப்பகுதிகளில், கைப்பகுதிகளில், பின்புற பகுதிகளில், எல்லா இடத்துலையும் வயிறு பகுதிகளில் நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வந்து கொழுப்பு சத்துக்கள் கூடி மசில்ஸ் வந்து பல்கியாக போட ஆரம்பிச்சு வெயிட் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு உடல் பருமனும் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நிச்சயமாக இன்னும் பல விஷயங்கள் பிசிஓடி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ரஞ்சனி, திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மாவுக்கு வயசு வந்து 57 ஆகுது மேடம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா சுகர் இருக்கு மேடம். சரிம்மா, சுகர் இருக்கு. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 280 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 320 இருக்கு மேடம். சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு சுகர்? ஒரு ஒரு வருஷமாவே இருக்கு மேடம். அவங்களுக்கு 1 இயரா இருக்கு. சரி, ஓகே. ஆமா, டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, எங்க சித்திக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல், ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சரிம்மா, அவங்களுக்கு 1 monthலயே நார்மல் கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அம்மாவுக்கும் அந்த மாதிரி 1 monthலயே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா மேடம்? ஓகே, சரிம்மா, ஓகே. இப்போ சுகருக்கு வந்து நம்ம என்ன மருந்துகள் கொடுத்து நம்ம நார்மல் பண்ணுறோம் அப்படின்னா அஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் முக்கியமாக நாங்கள் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மூலிகை சாறு தான் கொடுக்குறோம். ஸோ அந்த மூலிகை சாறு எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 1 monthலே நம்மளுக்கு சுகர் வந்து நார்மல் ஆகிடும். அந்த HbA1c அதெல்லாமே நம்மளுக்கு நார்மல் பண்ணுறதுக்கு தான் ஒரு 3 to 4 months நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி ஃபாஸ்டிங்கில் உள்ள சுகரு அது எல்லாத்தையும் நம்ம 1 monthலே நம்ம நார்மலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ இவங்களுக்கும் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி சாப்பிட்டதுக்கு பின்னாடி வந்து 300 ரேஞ்சஸில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200 ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஈஸியாக நம்ம வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். 1 month ட்ரீட்மெண்ட்லேயே அழகாக எந்த ஒரு மாத்திரைகளும் இல்லாமல் வெறும் மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டுமே நம்ம வந்து நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். சுகர்னால் ஏதாவது பாதிப்புகள், ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸு, சுகர்னால் கை கால் எரிச்சல், மத மதப்பு, ஒரு சில பேத்துக்கெல்லாம் கால் குத்துற மாதிரியான வேதனை, கண் பார்வை குறையிறது, அதிகமான அளவில் தாகம் எடுக்கிறது, அதிக அளவில் சிறுநீர் போகிறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் சேர்ந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 monthலே சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சுகருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து 1st month கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், மெடிசன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
முதலாம் வந்து ஒரு நைட் வந்து 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் கிட்ட எனக்கு யூரின் போகும். ஆனால் இப்போலாம் வந்து நான் நைட் ஒரு தடவை தான் எழுந்திருக்கிறேன். அப்படி இல்லாட்டி ஒரு சில சமயம் வந்து நைட் வந்து யூரின் போகிறதுக்காக எழுந்திரிக்கிறது கிடையாது, தூக்கம் வந்து நல்லா வருது அப்படின்ற மாதிரி தான் ஃபீட்பேக் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு குறையுது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். அந்த மாதிரி யூரின் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாக போகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சிறுநீரகம் நம்மளுடைய கல்லீரல் எல்லாமே உள்ளே வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு உள்ளே உள்ள உறுப்புகளை தான் நம்ம வந்து காப்பாற்றணும். அதை விட்டுட்டு நம்ம பிளட் டெஸ்டில் வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து சுகர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து வீக் ஆகும், இருக்க இருக்க உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மல் தான் சுகர் காமிக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து கூட இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், குறையாமல் இருக்கும். ஸோ இப்போ ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 மந்த் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சுகர் நல்லாவே உங்களுக்கு நார்மலாக குறைஞ்சிரும். 3 to 4 மந்த்ஸ் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக அந்த HbA1c லெவல்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிது அப்படின்ற குறைஞ்சதுக்கப்புறம் உணவு முறைகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். நல்லா ஒரு சில வாழ்க்கை முறைகள் மட்டும் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றதையும் மருத்துவமனையில் வச்சு நேரில் வச்சு சொல்லித்தருவோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சர்க்கரை வியாதிக்கு வந்து லைஃப் லாங் நம்ம இன்சுலினோ மாத்திரைகளோ எதுவுமே எடுத்துக்க தேவை கிடையாது, நல்லாவும் நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம், உடம்பு பாதிப்புகள்லேருந்தும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேறி வந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் ராஜலட்சுமி, பாண்டிச்சேரியில கால் பண்றேன். ஓகே ராஜலட்சுமி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் நான் கேட்கணும். உங்க வயசு என்னமா? வயசு 25. டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு 3 மாசமா வந்து பீரியட்ஸ் வந்து ஒழுங்கா வராம டேட் வந்து ஒரு 5 நாள் 5 நாள் தள்ளி போயிட்டு. சரி, அதனால வந்து உடம்பு வந்து கொஞ்சம் ஊதிட்டே வருது, ரொம்ப வெயிட் போட்டுட்டே இருக்கிறேன். லாஸ்ட் டாக்டர்கிட்ட போன மாதம் போய் நான் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க டெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க, டெஸ்ட் எடுத்துருந்தாங்க. ஆனா அதுல அவங்க பார்த்துட்டு வந்து டெஸ்ட்லாம் எல்லாமே நார்மலா தானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குமான்னு ஒரு பயம் இருந்துச்சு, அதுலயும் எடுத்து பார்த்தா அதுவும் இல்லை டாக்டர். டாக்டர் மட்டும் கம்மியா இருக்குது, அதனாலதான் உங்களுக்கு. ஓகே, ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கா? 7.2 அது கம்மியாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், பீரியட்ஸ் வந்து இரெகுலர் இருக்கும், சரியா, தள்ளி தள்ளி போகும். என்னன்னா ஹீமோக்ளோபினும் முக்கியமான ஒரு காரணம் நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு. ரத்தம் இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து எல்லா ஃபார்மேஷன்ஸும் நம்மளுக்கு உள்ளே நடக்கும், இண்டோமெட்ரியம் நம்மளுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரத்த நாளங்கள் தான் நம்மளுக்கு சிதைஞ்சு நம்மளுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு ப்ளீடிங்காக நம்மளுக்கு வருது. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா தான் பீரியட்ஸ் நம்மளுக்கு நார்மலாகவும் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஸ்கேன்டி ஃப்ளோவும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால தான் இருக்கும். கம்மியான அளவில் பீரியட்ஸ் போகிறதும் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தது அப்படின்னாவே அப்படியே பிசிஓடி பிரச்சனையில் வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரிசையாக காணப்படும். இது தொடர்ந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா வெயிட் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதனாலே நம்மளுக்கு பிசிஓடி சேஞ்சஸ் நம்மளுக்கு ஓவரியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக நீங்கள் ஹீமோக்ளோபின் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். ஹீமோக்ளோபின் வந்து 1 மாசத்துலேயே வந்து நீங்கள் 10க்கு மேலே கூட்டி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம், உங்களால் முடியும், பண்ணுங்கள். நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கலந்து குடிச்சிட்டே வாங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து நல்லா கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி விடும், கல்லீரலை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணிவிடும். அதே மாதிரி கல்லீரல் ஸ்ட்ரென்த் ஆகும்போது நம்மளுக்கு கூடவே சேர்ந்து மண்ணீரலும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். மண்ணீரல்லேருந்தா நம்மளுக்கு ரத்தம் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கப்புறமா காலையில் விடிய காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிடுங்க. ஒரு 4 to 5 அந்த மணிக்கே எழுந்திரிச்சிட்டு வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் வெள்ளைப்பூண்டை வந்து நல்லா பாலில் வந்து நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அந்த 10 பல் பூண்டை வந்து நல்லா எடுத்து ரெகுலராக அந்த 4:00 to 5:00 அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயத்தில் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே வாங்க. டெய்லி ஒரு மாதுளம்பழம் வந்து சாப்பிட்ருங்க.
அதே மாதிரி நல்லா அத்திப்பழம், பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி நல்ல உணவு முறைகள், காய்கறிகள் வந்து கொஞ்சம் டெய்லி வந்து உங்களுடைய ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. கீரைகள்லாம் நல்லா டெய்லி வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சு இதழ் உள்ள செம்பருத்தி பூ வந்து இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த பூவை வந்து டெய்லி ஒரு ஒரு பூ மட்டும் எடுத்து சாப்பிட்டு மென்று சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த கருப்பு கொட்டையுள்ள உலர்ந்த திராட்சை, இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கமர்ஷியலாக வந்து மளிகை கடைகள் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் எடுத்து வாங்கி வச்சுட்டு ஒரு இருபது திராட்சைகள் எடுத்து தண்ணியில் வந்து லைட்டாக ஊற போட்டு வச்சுக்கோங்க. முதல் நாள் நைட் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ரெகுலராக அந்த 20 திராட்சைகளையும் மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியையும் குடிச்சிட்டு வாங்க. இது ரெகுலராக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே வாங்க. 1 மந்த் கழித்து திரும்ப ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பாருங்கள். 10 இல்லாட்டி 11 உங்களுக்கு இருக்கும். திரும்ப 2 மந்த்ஸ் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சரியாயிரும், பீரியட்ஸும் உங்களுக்கு ரெகுலர் ஆயிரும். சப்போஸ் இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கூட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்குது. நீங்கள் நேரில் அங்கேயும் கூட போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்ப்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வேகமாகவும் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நேர்லேயும் போய் பார்க்கலாம். இது ஸ்லைட்டாக சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குது, அது சரி பண்ணிட்டீங்கன்னா இது சரியாயிரும். வேற ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. சரியாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? விழுப்புரத்துலேருந்து சத்யா பேசுகிறேன் மேம். ஓகே சத்யா, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? தந்தத்துக்காக கேட்கணும் மேம். அவங்க ஏஜ் என்னம்மா? அவங்க நேம் வந்து பூஜா. அவங்க வயசு என்னம்மா? வயசு வந்து 21 ஆகுது மேம். ஓகே, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் தங்கச்சி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. சரி. அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து இது சரியா இருக்க மாட்டேங்குது. 1 மந்த் தள்ளி, 2 மாசம் தள்ளி அந்த மாதிரி தான் மேடம் இருக்கு. வெயிட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. முடி வந்து சுத்தமா எல்லா முடியும் போயிட்டு அந்த ஸ்கால்ப்பே வந்து தெரிய ஆரம்பிச்சது அந்த மாதிரி இருக்கு மேடம். அந்த அளவுக்கு சிவியரா இருக்கா? தைராய்டு செக் பண்ணி பாத்தீங்களா? தைராய்டு வந்து செக் பண்ணதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். பாருங்க, தைராய்டு வந்து 4 மந்த்ஸுக்கு தெரியாது. தைராய்டு இருக்கிறது 4 மந்த்ஸ் கழிச்சு தான் தெரியும். ஒரு ரிப்பீட்டடாக இன்னொருக்க செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு வந்து எப்பயுமே 4 மாசத்துக்கு தேவையாகக்கூடிய அந்த தைராக்சின் அந்த இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் தைரோக்ளோபுலின்ஸ்குள்ள. சரியா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிராஜுவலாக நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனைகள் வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து நம்மளுக்கு அந்த உள்ள ஸ்கேல்ப் ரிஜன்லாம் தெரிய அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாவே தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால தான் இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். அனிமிக்னாலையும் நாங்கள் உங்களுக்கு இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப சிவியராக இருக்கிறது தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கும். கொஞ்சம் விழுப்புரத்தில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நேரில் கூட நீங்கள் கூப்பிட்டு வந்து காமிங்க. பால்டு ஹெட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்கணும். அப்படி இல்லாட்டி ரொம்ப முடியெல்லாம் கழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் ரொம்ப ஹெவி ட்ரீட்மெண்ட் அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரீகெயின் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இளவறுப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா திரித்து ஃபைன் பவுடராக நல்லா திரித்ததுக்கப்புறம் ஒரு 2 தடவை சல்லடையில் போட்டு சலித்து எடுத்து அதை வந்து கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம்ஸ் அளவு எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஒருக்க ஒரு ஸ்பூன், நைட்டு ஒருக்க ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ மிக்ஸ் பண்ணி ரெகுலராக சாப்பிட்டே வாங்க. இது ஒரு 48 டேஸ் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனைகள், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். பெண்களுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். உள்ள என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய ஆற்றல் வந்து அந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுங்கள். உடல் பயிற்சிகள் கொஞ்சம் பண்ணுங்கள். ஒரு டெய்லி ஒரு 20 ல இருந்து ஒரு 30 தோப்புக்கர்ணம் போட்டு வாங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும், நார்மலாக ஆகிடும். மேபி உங்களுக்கு பிசிஓடி செக் பண்ணி பார்த்தீங்க, ஸ்கேனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடி சேஞ்சஸ் வந்து உள்ளே இருக்கும். அதனால தான் இப்போதைக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு இரெகுலாரிட்டி இருந்துகிட்ருக்கு. பிசிஓடியும் நம்மளுக்கு நார்மலாக மாறிடும், அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியாம்மா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, 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 மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வந்துட்டு ஹைதராபாத்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவருக்கு பீரியட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட சொல்லல. இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா சாக்லேட் சிஸ்டர்ன்னு சொல்றாங்க. சாக்லேட் சிஸ்டர் இருக்கு, கருப்பையெல்லாம் சாக்லேட் சிஸ்டர் ஃபார்மா இருக்கு ஃபுல்லான்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக ரொம்ப நாள் மெடிசன் யூஸ் பண்ணிருக்கான். இப்ப வந்து அந்த மெடிசனுடைய எஃபெக்ட் கூட அவங்க மேல அவ்வளவா இல்ல. இரெகுலர் பீரியட்ஸ் வருது, பெங்களூர் பக்கமா அவங்களுக்கு பெங்களூர் போக முடியுமா இல்ல சென்னை வர முடியுமா அவங்களால? ஓவரியில சிஸ்ட் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில நம்மளுக்கு சிஸ்டஸ் இருந்தாலும் சரி, சரி பண்ணிடலாம். சிஸ்ட் எல்லாமே நீர்க்கட்டிகள் தான், சரியா? அது நம்மளுக்கு ஒவ்வொரு இப்போ ஓவரியில நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா கருமுட்டை அந்த பகுதிகளில் நம்மளுக்கு சுத்தி இருக்கும். ஒரு சில ஃப்ரீ ஃப்ளூயிட் சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். எந்த சிஸ்டம் இருந்தாலும் நம்ம கரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ள நீர் தான் தங்கி இருக்கும். நீர் நல்லா நம்மளுக்கு வெளியேறி போயிடுச்சு, யூரின் நல்லா வெளியேறுச்சு அப்படின்னாவே அந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். பயப்பட தேவையில்லை. இதுக்காக வந்து மேரேஜ் தள்ளி போடுறது, மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் வந்து ஸோ அந்தளவுக்கு வரி பண்ணிக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, சரியாயிரும். ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு மருத்துவமனையில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, சரி பண்ணிடலாம். அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து நம்ம பில்ஸ், ஹார்மோனல் பில்ஸோ இல்லை கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து நம்ம ஹார்மோன் தெரப்பி எடுக்க எடுக்க தான் சிஸ்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாகிட்டே போகும். ஆனால் மருந்துகள், மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது சிஸ்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா தான் சிஸ்ட் வந்து அடுத்து வேறு ஏதாவது நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஓவரி வந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். ஓவரி பெருசாயிருச்சு, சிஸ்டம் ரொம்ப பெருசாயிருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அழுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும், ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் தான் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சிஸ்ட் பெருசாக ஆக தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது சிஸ்ட் நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நம்ம பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாத்துக்குமே சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். நேரில் கூட நீங்கள் வந்து பாருங்கள், சென்னையில் இல்லாட்டி பெங்களூரில் நீங்கள் வந்து பாருங்கள், சரி பண்ணிடலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? சேகர், விழுப்புரத்துல பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாவுக்காக கேட்கணும் மேடம். அம்மாவோட வயசு என்ன சார்? அம்மாவோட வயசு 65 மேடம். பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். இப்போ எங்க ஃபாதருக்கு சோரியாசிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். சரி, அவர் 3 மாசத்துல ஃபுல்லா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து எங்க அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்கு மேடம். மூட்டு வலி இருக்கு. ஓகே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா? கண்டிப்பா பாத்துக்கலாம். இப்போ உங்கள் ஃபாதருக்கு சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் 1 மந்த் தான் எடுத்தீங்களா? அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா கண்டினியூஸா? ஒரு 3-4 மந்த்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் திரும்ப வராது. டாக்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 3 மாசம் எடுத்தோம் மேடம். சரி, ஓகே, அந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூட்டு வலிகளும் சரி பண்ணிடலாம். மூட்டு வலிகள் அவங்களால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுதா? அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 65 மேடம். 65 ஆகுது. அவங்களால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுதா? கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்காங்களா?
ஆமா வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்காங்க 80-85 இருக்காங்க. வெயிட்டும் நம்ம குறைச்சி கொண்டு வரணும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஓல்ட் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு வெயிட் குறைக்கிறது தான் பெரிய பாடா இருக்கும். நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது அழகா நம்மளுக்கு வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட் குறைஞ்சது அப்படின்னாவே மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாரமும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். மூட்டு வலியும் நார்மலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். வாத நீர் வந்து நம்மளுக்கு மூட்டுகளில் சேர்ந்து போய் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கும்போது நார்மலாக நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். மூட்டு வலி எப்பயுமே நம்மளுக்கு வாதம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வருது. டாக்ஸின்ஸ் எல்லாம் உள்ளேயே நம்மளுக்கு ஜாயின்ஸில் தங்கி அந்த ஜாயின்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸு ஜாயின்ஸை வந்து நம்மளுக்கு அந்த மூட்டுகளை வந்து பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மசில்ஸில் நீர் ஏற்றம் வந்து நம்மளுக்கு ஏறி போய் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த நீருக்குள்ளே இருந்து நம்மளுக்கு ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்புத்தன்மை வந்து ஏற்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு பெயின் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நம்மளுக்கு வயதாக ஆக வந்து டீஜெனரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வேகமாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம மூலிகை மருந்துகள் ட்ரீட்மெண்ட்னால் நம்ம ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொடுக்கக்கூடிய தைலங்கள் எல்லாத்தையும் நல்லா ஹீட் பண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சம் பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் வந்து மருத்துவமனையில் சேர்த்து கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து விழுப்புரத்துலேயே எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே கூட நேரில் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆமணக்கிளை, எருக்கிளை, வாத நாராயணன் இலை, தழுதாள இலை, நொச்சி இலை, வேப்ப இலை, உத்தாமணி இலை, இந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நடுநரம்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சின்ன சின்னதாக இந்த இலைகளை அரிஞ்சு போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து விளக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெய் ரெண்டில் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த இலைகள் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்ட இலைகளை வந்து இதில் வச்சு கொஞ்சமாக வதக்கிட்டு அந்த வதக்கின சூடோடு எடுத்து காடா துணியில் வச்சு நல்லா பொட்டின மாதிரி நல்லா கட்டி திரும்ப இன்னும் கொஞ்சம் அந்த வேப்பெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதில் கொஞ்ச நேரம் அந்த பொட்டினத்தை வந்து நல்லா ஹீட் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வச்சு ஹீட் பண்ணிவிட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் எடுத்து அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க. நல்லா மூட்டுகளுக்கு நடுவில் உள்ள அந்த ரிஜிடிட்டி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஈஸியாக நம்மளால் வந்து கீழே உட்காந்து எந்திரிக்க முடியும். இது ரெகுலராக 2 times டெய்லி காலையில் ஒருக்க நைட் ஒருக்க பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்து நல்லா தைலம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா நீவி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஜாயின்ட் ஸ்பேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மூட்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த காட்லேஜஸ்ஸு மூட்டுகள் அந்த காட்லேஜ் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு தேய்மானமாகி நம்மளுக்கு உராய ஆரம்பிக்கும். ஸோ காட்லேஜ் வந்து நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். விழுப்புரத்துலேயும் ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நேரில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாமா? டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் வந்து தேவி மேம். விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? யாருக்காக மேம் கேட்குறேன். உங்கள் வயசு என்னம்மா? வயசு வந்து 20 அப்படின்னு. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஆ, 2 days கண்ணுக்கு நல்லா எரிச்சல் அதிகமாக இருக்கு டாக்டர். அந்த மாதிரி நைட்டு மட்டும் கண்ணுக்கு சைட்லலாம் அதிகமாக எரிச்சல் இருக்கு டாக்டர். நமச்சல் மாதிரி இருக்கா? எரிச்சல் மாதிரி அதிகமா எரிச்சல் இருக்கு. சரி, ஓகே. ஏதாவது சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனை ஏதும் இருக்கா? டஸ்ட் அலர்ஜி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். இருக்கு இல்லையா? சரி, ஓகே. அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண் எரிச்சல், கண் அரிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சைனஸ் சரியாயிடுச்சுன்னா அது சரியாயிரும். நாட்டு மருந்து கடைகளில் தேவதாறு மரப்பட்டை இருக்கும், சிற்றரத்தை இருக்கும். சரியா, ரெண்டுமே எடுத்து வாங்கிட்டு வந்து பவுடர் மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக பண்ணி வச்சுட்டு ஒரு 2 spoon போட்டு 4 tumbler தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. அது 1/2 tumbler வத்துனோடனே காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டும் இருக்க, 3 times உணவுக்கு பின்பு கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். அதே மாதிரி கண் எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சைனசைட்டிஸ் பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தலை குளிச்சா சளி பிடிக்குது, தலை குளிச்சா சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து யாருமே குளிக்கிறது கிடையாது. 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் குளிப்பீங்க. இப்போ ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 10 ml அளவு எடுத்துக்கோங்க. துளசி சாறும் 10 ml அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே போட்டு நல்லா காய்ச்சுங்க. துளசி சாறு நல்லா அந்த இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி
அந்த மெழுகு பதம் தாண்டினதுக்கு அப்புறம் கரகரப்பு பதத்துல வந்து அந்த எண்ணெய் காய்ச்சினதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கம்மியா யூஸ் பண்றதுனால சீக்கிரமாவே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு நம்மளுக்கு வந்து 10 ml எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா கொஞ்சம் சின்ன அந்த சின்ன மூடி அளவு தான் நம்மளுக்கு வரும். அந்த அளவுக்கு சின்ன பாத்திரத்துல சின்ன கிண்ணத்துல மட்டும் போட்டு காய்ச்சுங்க. ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுத்து எடுத்து பண்ணிக்கோங்க. ரெகுலரா வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காம வீக்லி ஒன்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அது மட்டும் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. தலையில ஃபுல்லா கை கால் எல்லா இடத்துலையும் நல்லா தடவிக்கோங்க. அந்த எண்ணெய் துளசி சாறும் நல்லெண்ணையும் சேரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குளிர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்காது. சைனசைட்டிஸ் பேஷண்ட் வந்து தாராளமாக இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஆயில் பாத் எடுங்க. கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes வந்து ஆயில் வச்சுட்டு அப்படியே ஒரு சன்னில் காமிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. ரொம்ப அரை மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 minutes வந்து நல்லா அந்த ஆயில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு ஃபுல்லாக தலை குளிச்சிருங்க. அன்றைக்கி பகலில் வந்து தூங்காதீங்க. அதே மாதிரி அன்னைக்கு குளிர்ச்சியான பொருட்கள் தயிர் மோர் பால் இந்த மாதிரிலாம் வந்து ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் எடுக்க வேண்டாம். ஏதாவது நல்லா சூடு கொடுக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர் காய்கறிகள் கீரை வகைகள் அது மாதிரி எடுத்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும். ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு நம்ம குளிர்ச்சியான பொருட்கள் நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் உஷ்ணமான பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. இதை பண்ணிங்க அப்படின்னாவே கண்ணெரிச்சல் வந்து உங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி ரொம்ப மொபைல் பார்க்குறது ரொம்ப லைட்டில் உட்காந்துருக்குறது அதெல்லாம் வந்து ஒரு 1 week வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஆயிரும். நைட் படுக்க போகிறப்ப உள்ளங்காலில் மட்டும் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரியாக போயிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேர் அனிதா மேடம், சிதம்பரத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறோம். உங்க ஏஜ் என்னமா? 22 மேடம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். தைராய்டு இருக்கா? சரி. ஆமா. சாப்பிட்டா இதே முழுங்க முடியல, தொண்டை அது வீக்கமா. தொண்டை வீக்கம் இருக்கா? இருக்கு மேடம், உடம்பு ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்த்தா இப்ப தைராய்டு இருக்கு, இப்போ இப்பதான் ஸ்டார்ட் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரி. அது அதுக்காக தான். கழுத்து வீக்கம் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ 1 month தான் மேடம் இருக்கு. 1 month தான் இருக்கு. சரி, நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிரும். எந்த ஊர்ல இருந்து மா கூப்பிட்டு இருக்கீங்க? சிதம்பரத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கேன். சிதம்பரம் பாண்டிச்சேரி பக்கமா உங்களுக்கு? ஆமா மேடம். அம்மா தான் மேடம் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சுகர் எடுத்தாங்க, கியூர் ஆயிடுச்சு, இப்போ மூட்டுவலிக்கு எடுத்துட்டு இருக்காங்க மேடம். சரி, ஓகே. எனக்காகவும் பாக்கணும். சரிம்மா, ஓகே, சரி பண்ணிடலாமா, பயப்பட தேவையில்லை. தைராய்டுக்கு வந்து நான் சொல்கிறதையும் வீட்லேயே வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக சரியாயிரும். சரியா? ஆக்சுவலாக வந்து சீதாப்பழம் இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே எடுத்து ஒரு 4-5 இலை எடுத்து டெய்லி ரெகுலராக கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் தைராய்டு வந்து 1 month நார்மல் ஆகிடும். தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் சரி ரொம்ப கூட இருந்தாலும் சரி, அந்த TSH லெவல் வந்து நம்மளுக்கு கூட இருந்தது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸோட லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். TSHோட லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கூட இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். 1 month எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த 2 பிரச்சனைகளும் வந்து சரியாயிரும். தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே நார்மலுக்கு வந்துடும். இந்த சீதாப்பழ இலை கஷாயத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் பவர்ஃபுல் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா 1 month சரியாயிரும். கொஞ்சம் 50-100 TSH லெவல்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 months சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். கூடவே சேர்த்து RJR ஹெர்பல் மருத்துவமனையில் தைராய்டுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தையும் அந்த ட்ரீட்மெண்ட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேரில் வந்தீங்க அப்படின்னா தைராய்டுக்காக வந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் யோக முறைகள் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, தைராய்டு பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். தைராய்டு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாவே தைராய்டு வீக்கம் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அப்படியே விட்டிங்கன்னா தான் அடுத்து வீக்கம் வந்து கூட கூட சளி பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தொண்டை வலிக்க ஆரம்பிக்கும், வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், சரியாக வந்து நம்மளால் பேச முடியாது, ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி டயர்ட்னஸ் ஆக ஆரம்பிக்கும், உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தைராய்டு நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னாவே நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரில் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும், ஆர்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எலாங்கேட் ஒரு மாதிரி அதில் வந்து படிமண் ஆக ஆரம்பிக்கும், கொழுப்புகள் எல்லாமே அதிக அளவில் நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும், அத்ரோஸ்க்லரோசஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் தைராய்டு வந்துச்சு அப்படின்னா. தைராய்டு வந்துச்சுன்னா கண்ணுக்கு கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து
எடிமா மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், தலை சுத்தல் ஏற்படும், முடி வந்து ஜாஸ்தியாக உதிரும், அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து அதிக அளவில் ஒரு சில பேர்த்துக்கு போக ஆரம்பிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் தைராய்டினால. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு காய்டர் கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா, தைராய்ட் கிளாண்டில் வந்து சின்ன நாடியூல்ஸ் மாதிரி, கால்சியம் நாடியூல்ஸ் மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உடனே சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஏற்கனவே அந்த மாதிரி நாடியூல்ஸ் வந்து சர்ஜரி பண்ணி பாதி தைராய்ட் கிளாண்ட் எடுத்துட்டாங்க, மீதி இருக்க கிளாண்ட்ஸ்லேயும் அந்த நாடியூல்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் வந்து பேஷண்ட் வந்து நேரில் மருத்துவமனை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த எடுத்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே அவங்க பார்ஷியலாக கிளாண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு மீதி இருந்த கிளாண்ட்ஸ்லேயும் அவங்களுக்கு அந்த நாடியூல்ஸ் வந்து, கால்சியம் நாடியூல்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ மருந்துகள், நம்ம மருந்துகள் எடுத்த சளிக்கு எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளும் தைராய்டுக்கு நம்மளுக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். அந்த மருந்துகள் நம்ம எடுக்கும்போது அந்த கால்சியம் நாடியூல்ஸ் எல்லாமே வந்து சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கே வந்து இருக்கிற அந்த பார்ஷியல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் நாடியூல்ஸ் வந்து 1 மந்தில் நம்மளுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகளில் வந்து நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டு, வீக்கம் இருந்தாலும் நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லைம்மா. சரிங்களா, நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வேளாங்கண்ணி மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம், இர்ரெகுலர் பீரியடு. உங்கள் வயசு என்னம்மா? பிசிஓடி ப்ராப்ளம் கிடையாது, ஆனா கருமுட்டை வளர்ச்சி இல்லன்னு சொல்றாங்க. ஓகே, கருமுட்டை எடுத்து பார்த்தோம், ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டே இல்ல. சரி, ஓகே, நான் சொல்ற ஃபுட் மட்டும் கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. பீரியட்ஸ் நார்மலா வந்துச்சுனா விட்டுருங்க, அப்படி இல்லாட்டி நேர்ல மருத்துவமனை வந்து பாருங்க. சரியாமா? இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வரல, அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படினாலும் வருதா? ஆ, வருது மேடம். வருது இல்லையா? நெக்ஸ்ட் பீரியட்ஸ் அந்த மாதிரி வருது இல்லையா? ஓகே, 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது அப்படின்னா பீரியட்ஸ் வர டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்ற டைம் வந்து நார்மலாக நான் சொல்லக்கூடிய ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் வர்றப்போ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, 5 டேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, 3 டேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, சரியா? எள்ளு உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, எள்ளு உருண்டை பனவெல்லம் போட்டு செஞ்சது, சரியா, கருப்பு எள்ளில், அதை மட்டும் 5 டேஸ்க்கு வந்து காலையில் ஒருக்க நைட் ஒருக்க ரெகுலராக எடுத்துக்கோங்க, சரியா? அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்கி வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் பீரியட்ஸ் அப்போ இருக்க வரைக்கும் 5 டேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 14th டே வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உளுந்தம் பயிறு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உளுந்த வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிலில் போட்டு 2-3 நாள் வெயிலில் போட்டு காய வச்சு அது நல்லா திரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா கூட நல்லா உங்களுக்கு சாஃப்டாக திரித்து உங்களுக்கு பவுட்ரு மாதிரி திரித்து கொடுத்துருவாங்க. அந்த கருப்பு உளுந்து மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் டெய்லி கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பனவெல்லம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா களி மாதிரி நல்லா கிண்டி அதையும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கஞ்சி மாதிரி வச்சும், நல்லா வெந்ததுக்கப்புறம் கஞ்சி மாதிரி வச்சும் நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு நேரத்துக்கு, ஒரு உணவு முறை மட்டும், ஒரு உணவு எடுக்கிற டயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு நேரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க 14 டேஸ் வரைக்கும். அதுக்கடுத்து அந்த ஓவுலேஷன் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி நல்லா முழு அளவில் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 14th டேக்கு அப்புறம் வந்து பச்சரிசி, வெந்தய கஞ்சி, பனவெல்லம் இந்த மாதிரி சேர்ந்த கஞ்சி வந்து 14 நாள்லேருந்து 28 நாள் வரைக்கும் எடுக்க ஆரம்பிங்க. இதை வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து எல்லாருமே இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய லேடிஸ்லேருந்து, சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம்லேருந்து ரெகுலராக இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது.
அதே மாதிரி எல்லாத்துக்கும் யூட்ரஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீர்க்கட்டி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நேச்சுரலாகவே வரவிடாமல் இந்த மாதிரி டயட் நம்ம எடுத்து அதை வந்து நிரந்தரமாகவே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த தோப்புக்கறனை கூட ஒரு 20-30 டைம் வந்து டெய்லி கொஞ்சம் போட்டே வாங்க. ஸோ அதுக்கும் நம்மளுக்கு நல்ல ரெமடி கேட்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு போயிடும். கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னாலும் அதுவும் நல்லா நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கீரைகள், ஆயில் பாத் வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறது, இது எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியாயிருமா? சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். என்னம்மா? சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க பேர் என்னமா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் தர்மபுரில இருந்து மகாலட்சுமி பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான்மா, எனக்குதான் பேசணும். உங்க வயசு என்னமா? 45 வயசு ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். நாம்மா, வணக்கம், சொல்லுங்க. 45 வயசு ஆகுதுங்க. சரி, இது தூரம் நின்று நிற்கிற மாதிரி இருக்குது, நின்ன மாதிரி இருக்குதுங்க. 3 மாசம் ஆச்சு. நைட்ல தூங்கவே முடியல. அது இல்லாம எங்க தைராய்டு ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. அதிகமான வியர்வை வரும். சரியா, சுகர் எல்லாம் நார்மல் தானே? ஓகே, ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அதிகமாக வேர்த்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அந்த டைம் வேர்த்துருச்சுனாவே டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப டயர்ட் வருதுங்க, அப்போ மயக்கம் ஒரு மாதிரி ஆயிருக்குங்க எனக்கு. அதான் ப்ரெஷர் மட்டும் செக் பண்ணுங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக வேர்வை வந்துச்சு அப்படின்னா, ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்கும், சின்ன செடி, அது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அந்த பவுடர் அந்த மாதிரி எடுத்து இலைகள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எடுத்து வச்சு நல்லா காய வச்சு அதை நீங்கள் வந்து பவுடர் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஏதாவது ப்ரெஷர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுனாலும் சரியாயிரும். அப்படி இல்லாட்டி வெண்தாமரை, வெள்ளை தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த இதை வந்து பூவை வந்து எடுத்து நீங்கள் காய வச்சு நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக பூ வந்து அன்னைக்குன்னு வாங்கி ஒரு 4 இதழ்கள் மட்டும் எடுத்து பிரித்து போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி ரெகுலராக டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு சரியாயிருமா? இந்த மாதிரி அதிகமான அளவில் வேர்த்துட்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இருந்தாலும் ப்ரெஷர் மட்டும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. பெங்களூரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு எப்படி மருந்துகள் எல்லாமே செஞ்சு ஃபார்முலேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஒரு முறை மாறாமல் நம்ம மருந்துகள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நோய்க்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. மொத்தம் 20 மருத்துவமனைக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் மருத்துவமனைகள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஊர்களில், ரொம்ப இன்டீரியராக இருக்கீங்க, ரொம்ப கிராம பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா முக்கியமான ஊர்களில் வந்து மாதத்திற்கு 2 முறை வந்து கேம்ப் மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கேயும் கூட நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம். 0444-4006-4006 0444-4006-4006 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாவே எங்கே வந்து டாக்டர்ஸ் பார்க்கலாம், மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்றது அட்ரஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நாடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நோய்கள் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். சுகரு, தைராய்டு, பிசிஓடி பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் சார்ந்த பிரச்சனைகள், கட்டிகள், அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி,
அதே மாதிரி நம்மளுக்கு மூட்டு வலிகள், ஆஸ்மா, சைனசைட்டிஸ், சோரியாசிஸ், ஸ்கின் பிரச்சனைகள், அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள், கற்கள் வந்து ஏற்படுறது, பித்தப்பையில் கற்கள் வந்து ஏற்படுறது, ப்ரெஷரு, அதே மாதிரி ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள், அதே மாதிரி கல்லீரல் ஏதாவது பிரச்சனைகள், இல்லை மண்ணீரல் ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நான்கு தலைமுறைகளாக நாங்கள் பாரம்பரியமாக வந்து சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லா நோய்களுக்கும் வந்து நல்ல மருந்துகள் வந்து இருக்குது. அதனால் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்கிற அட்வைஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வந்து ரிலீஃப் ஆகி வந்துடலாம். அதே மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் போது நம்ம வாழ்நாள் முழுக்கையும் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் மட்டுமே அப்படின்றது வந்து தெளிவாக நம்மளுக்கு பழமொழியும் இருக்குது. அதனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு போதுமானது. தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். 1 மந்த் எடுக்கும்போது நம்மளுக்கு கியூரான மருந்து தான் தெரியும். பட் ஒரு 2 to 3 மந்த்ஸ் நம்ம ரெகுலராக மருந்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆகும். 1 மந்த் எடுத்துகிட்டு நம்ம மருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு சில கிருமிகள் எல்லாமே உள்ளேயே நம்மளுக்கு இருக்கும், தங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு உபாதைகளை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மந்த்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து மூலிகை மருத்துவம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து வலிமையாயிரும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் திரும்ப ரீஃபங்க்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு வலிமையாக ஆரம்பிச்சிது அப்படின்னா திரும்ப அந்த நோய் வரதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இம்யூனிட்டி எல்லாமே நம்மளுக்கு பூஸ்டப் ஆகிடுச்சு, நம்ம உடம்பு வந்து நல்லா ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னாவே திரும்ப நம்மளுக்கு அந்த நோய் வந்து வராது. அதனால தான் கொஞ்சம் தொடர்ச்சியாக தொடர் சிகிச்சை வந்து நம்ம எடுக்க சொல்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தான் நோயையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உடம்பை விட்டு நம்ம எலிமினேட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். அதனால் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூலிகை மருத்துவம் மட்டும்தான் எப்போதுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தாது. அதே மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொடுக்கக்கூடிய மருந்துக்களில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ரசாயனங்களோ அந்த மாதிரி எதுவும் வந்து கலக்கிறது வந்து கிடையாது. ஸோ அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. அதனால் தைரியமாக வந்து மூலிகை மருந்துகள் வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேப்பா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் குறிப்பாக பிசிஓடி அண்ட் வெயிட் கெயினை பற்றி நிறைய விஷயம் எங்கிட்ட டீட்டெயிலாக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களும் சந்திக்கிறேன். அண்டன் கிழிச்சு காட்டலிங் பயஃபோ.